அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஒரு புதிய ப்ரெஸ் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செய்தி வெளியீட்டு எண் 47 செப்டம்பர் 23. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணது தான். ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 6 விஷயம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நல்ல நல்ல விஷயம் தான். ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களை மேலும் மேலும் மோட்டிவேட் பண்ண ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேர்வாணையத்தால் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி எல்லாருக்குமே தெரியும், அன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ளூம்லர் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கு முன்னாடி வருஷம் ஏப்ரல் மாதம் நடக்கிறதா இருந்த எக்ஸாம் கிட்டத்தட்ட 7 மாதம் தள்ளி கொரோனாவுடைய காரணத்தால் சரிங்களா எக்ஸாம் நடந்துச்சு. சரிங்களா? பணிகளுக்கான முதுநிலை தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் பயின்றுள்ளதாக தனது இணைய வழி விண்ணப்பத்தில் கோரி, தமிழ் வழியில் முதல் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரை கல்வி பயின்றதுக்கான சான்றுகளை ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து 1 மாதம் டைம் கொடுத்து ஆன்லைனில் பதிவேற்றம் செய்த விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் கல்வி பயின்ற சான்றுகளை சரிபார்க்கறதுக்காக எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வர சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, குறிப்பானையில் குறிப்பிட்ட தேதி நேரத்தில் தேர்வாணைய அலுவலகத்திற்கு வருகை புரியும்படி அறிவித்திருக்காங்க. பள்ளி 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டு, இல்லைனா எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் அத்தனை சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அந்த ஸ்கூலில் கண்டிப்பாக வாங்கணுங்க. 11, 12 எங்கே படிச்சிங்களோ அங்கே வாங்கணும். காலேஜ் எங்கே படிச்சிங்களோ அங்கேயும் வாங்கணும். இது குறித்த தகவல் உரிய விண்ணப்பதாரர்கள் அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு எஸ்எம்எஸ் போயிருக்கும், இப்போ ஒரு இமெயில் போயிருக்கும். சரிங்களா? இதை தவிர தேர்வாணை இணையதளம் மூலமாகவும் இது குறித்த அரசாணையை வந்து குறிப்பானையை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படிக்கு தேர்வு கட்டுப்பாட்டாளர் கிரண் குராலா. சரிங்களா? இதுதான் அந்த முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எக்ஸாமெலாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் மறந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் மூலிமா ஒரு புண்ணியம் நடக்கணும். சரிங்களா? வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.